ஓவியத்துக்கு சிறப்பு மிக்க நாடுனா அது இத்தாலி தான். இத்தாலி நாட்டுல இருக்க சிற்பக்கலை ஓவிய கலைகள் தான் ஐரோப்பிய நாடுகள்ல முதன் முதலா அறிமுகமானது. 1475 கேப்பிச்சு அப்படிங்கிற ஊர்ல நடுத்தர குடும்பத்துல பிறந்தவர் தான் மைக்கேல் ஆஞ்சலோ. பள்ளி படிப்பு முடிஞ்சதும் சித்திரக்கலைகளை கத்துக்க தொடங்குறாரு. இவரோட திறமையை பார்த்து வியந்த வாரன் அப்படிங்கிற பிரபு அவரை வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. சிற்பங்களை செய்யறதுக்கு ஊக்குவிக்கவும் செய்யறாரு. அப்போ அவர் படைச்ச படைப்பு தான் செனிரா ராவின் போர்ட் அப்படிங்கிற சிற்பம். பிரபுவோட மரணத்துக்கு அப்புறம் ரோம் நகரத்துக்கு வந்த மைக்கேல் ஏஞ்சலோ காமதேவன் மதுதேவன் இந்த மாதிரி சிற்பங்களையும் செய்யறாரு. இன்னொருவரை பார்க்காமலேயே டேவிட் அப்படிங்கிற முழு பளிங்கு சிலையை செஞ்சு சாதனை பண்ணாரு. அப்புறம் போப் பாண்டவரோட அரண்மனை சிற்பியாவும் இருந்திருக்காரு. அப்பதான் பைபிள்ல சொல்லப்பட்ட சம்பவங்களை சித்திரப்படங்களா வரைஞ்சாரு. அதுக்கப்புறம் மைக்கேல் ஆஞ்சலோ பிளாரன்ஸ் நகர கோட்டையோட கொத்தளங்களை சிற்பம் செஞ்சாரு. 1543 ரோம் அரசாங்கத்தோட தலைமை சிற்பியாவும் பதவியேற்றுக்கிட்டாரு. இயேசுவோட சீடர்களா இருந்த செயின்ட் பால், செயின்ட் பேட்ரிக் இவங்களோட வாழ்க்கை சிலைகளையும் செஞ்சிருக்காரு. இவரோட பெரும்பாலான சிலைகள் எல்லாமே பிரெஞ்சு கலைக்கூடத்துல தான் இருக்கு. இது எல்லாத்துக்கும் இடையில சிறந்த கவிதைகளையும் படைச்சிருக்காரு மைக்கேல் ஆஞ்சலோ. சிற்பம், ஓவியம், கவிதை இந்த மூணுலையும் பேரும் புகழும் பெற்று வாழ்ந்த மைக்கேல் ஆஞ்சலோ 1564 பிப்ரவரி மாதம் பனிக்காலத்துல இறந்துடுறாரு. இவர் உருவாக்கின சிற்பங்கள் இன்னைக்கு இவரோட திறமையையும் சாதனையும் பறைசாற்றிட்டு தான் இருக்கு.